அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். தடையும் விடையும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 10ஆம் வகுப்பு பாடம் அறிவியல் அலகு 10 வேதி வினைகளில் உள்ள மதிப்பீடு வினாக்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கல்வி டிவியில் ஏற்கனவே ஒளிபரப்பாகி வந்த இப்பாடத்தில் உள்ள பாடப்பகுதியை நீங்கள் நன்கு கூர்ந்து கவனித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இப்பொழுது நாம் மதிப்பீட்டு வினாக்களுடைய விடைகளை தேடப் போகிறோம். முதலாவதாக இந்த பாடத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் வந்து கருத்து வரைபடம் அப்படின்னு ஒரு வரைபடத்தை புக்குக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தெரிந்துக்கிட்டிங்கன்னா இந்த பாடத்தினுடைய என்னென்ன உள் அடக்கம் என்னன்னுங்கிறது நல்லா தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த பாடத்தை 3 வகையாக பிரிக்கலாம். முதல்ல வேதி வினையின் வகைகள். அந்த வேதி வினையின் வகைகளை நீங்கள் நன்கு தெளிவாக தெரிந்தால் மட்டுமே அந்த வகைகளை நீங்கள் தெளிவாக மதிப்பீட்டு வினாக்களுக்கு பதிலாக கொடுக்க முடியும். அடுத்ததாக பார்க்கும்போது வேதி சமநிலை, வினையின் வேகம், அந்த டாபிக் இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் பார்க்கும்போது பிஹெச் உடைய அளவுகோல் கொடுத்துருக்குறாங்க. இந்த பிஹெச் உடைய அளவுகோலை நீங்கள் நன்கு கவனித்தால் மட்டுமே, புரிந்து கொண்டால் மட்டுமே இந்த பாடத்தில் உள்ள கணக்குகளுக்கு தீர்வுகளை நீங்கள் காண முடியும். ஸோ இந்த 3 தலைப்பின் கீழ் இந்த பாடத்தை நீங்கள் பிரித்து நன்கு ஆராய்ந்து படிக்க வேண்டும். இப்பொழுது நாம் மதிப்பீட்டு வினாக்களுக்குள்ளாக போகலாம். முதலாவதாக பொருத்தமான விடையளி. H2 gas plus Cl2 gas gives 2HCl gas என்பது எவ்வகையான வினை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, சிதைவுறுதல் வினை, சேர்க்கை வினை, ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை, இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. ஸோ நீ வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், வினையின் வகைகளை நீங்கள் நன்கு தெளிவாக தெரிந்தால் மட்டும்தான் ஒரு வேதி வினையை கொடுத்து அது என்னன்னு கேட்டால் உங்களால் பதில் கொடுக்க முடியும். ஸோ இப்பொழுது பார்த்தீங்கன்னா, 2 தனிமங்கள் சேர்ந்து ஒரு சேர்மத்தை உருவாக்குகிறது. ஸோ கண்டிப்பாக இதனுடைய விடை உங்களுக்கு எதுவாக இருக்கும்? சேர்க்கை வினை. ஓகே, ஸோ 2 தனிமங்கள் சேர்வதால் இதற்கு பெயர் சேர்க்கை வினை. 2வது கேள்விக்கு போகலாம். ஒளி சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு வினையாகும். மிக எளிமையான கேள்வி. அங்கே கொஸ்டின்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சிதைவு வினையில் 3 வகை இருக்குது: வெப்ப சிதைவு, மின் சிதைவு, ஒளி சிதைவு. இங்கே ஒளி சிதைவுனே கொடுத்தாச்சு, அப்போ எதனால தான் நடைபெறும்? ஆன்சர் வந்து உங்களுக்கு ஒளி. ஓகே, அடுத்ததாக நான் பார்க்க போகிறது 3வது கொஸ்டின். கார்பன் மற்றும் ஆக்சிஜன் இடையான ஒரு வினை பின்வருமாறு குறிக்கப்படுகிறது. CS plus O2 gas gives CO2 gas. இது எவ்வகை வினையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? அகெயின் திருப்பி ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இதில் நீ பார்த்தீங்கன்னா, கார்பன் ஒரு தனிமம், ஆக்சிஜன் ஒரு தனிமம், இணைந்து உனக்கு ஒரு சேர்மமாக உருவாகிறது. ஏற்கனவே உள்ள கொஸ்டின் இந்த மாதிரி தான் இருக்குது, இது ஒரு சேர்க்கை வினை. ஓகே, உடனே அவசரப்பட்டு நீங்கள் ஆப்ஷனை முழுவதுமாக பார்க்காம ஆன்சர் பண்ணக்கூடாது. இது ஒரு சேர்க்கை வினையா, ஒரு எரிதல் வினையா, இதை சிதை உறுதல் வினையா, மீளா வினையா, அப்படி 4 வகையாக கேட்கப்பட்டிருக்குது. நீ நன்கு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் இந்த கொஸ்டினை. ஏனென்றால் இது சேர்க்கை வினை மட்டுமல்ல, இது ஆக்சிஜனுடன் சேர்ந்து எரிவதால் இது ஒரு எரிதல் வினை. இது மட்டுமல்லாமல் இது கார்பன் டை ஆக்சைடு, மீண்டும் கார்பனையும் ஆக்சிஜனையும் கொடுக்க முடியாது. ஸோ இது ஒரு மீளா வினை. ஸோ இதனுடைய வினை 1, 2 மற்றும் 4 இந்த ஆப்ஷனை கொண்ட விடை ஈல கொடுத்துருக்குறாங்க. ஸோ விடை ஈ. 4வது கொஸ்டின். Na2SO4 aqueous plus BaCl2 aqueous gives BaSO4 aqueous plus 2NaCl aqueous என்ற வேதி சம்பாடு பின்வருவனவற்றில் எவ்வகை வினையை குறிக்கிறது? இந்த சமன்பாடை உற்று பார்த்தோமானால் BaSO4க்கு பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க்கு கீழ் நோக்கி போடப்பட்டிருக்கிறது. கீழ் நோக்கி போடப்பட்டால் அது ஒரு வீழ்படிவு. அப்போது இந்த 4வது வினாவுக்குரிய விடை இது ஒரு வீழ்படிதல் வினை. இந்த வீழ்படிதல் வினை எதில் வரும்? ஒற்றை இடப்பெயர்ச்சி வினையில் வருது இந்த இடத்துல. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து வீழ்படிவாதல் வினை எனப்படும். ஸோ 4வது கொஸ்டின்குரிய ஆன்சர் வந்து வீழ்படிவாதல் வினை. வீழ்படிவாதல், இரட்டை இடைப்பயிற்சி அது நம்மளுக்கு தேவையில்லை. இதில் வந்து என்ன எவ்வகையை சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வீழ்படிவாதல் வினைன்னு நீ சொல்லிக்கலாம். அடுத்தது, வேதி சமநிலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? வேதி சமநிலை ஏற்கனவே 2வது டாப்பிக்கில் நான் சொல்லியிருக்கிறேன், வேதி சமநிலை பற்றி படிக்கணும். அதுக்குரிய பண்புகளை படிச்சிங்கன்னா இதுக்குரிய வினாக்குரிய விடையை நீங்கள் மிக எளிதாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து வேதி சமநிலை இயக்கத்தன்மை உடையது. சமநிலையில் முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகளின் வினைவேகம் சமம்.
மீளா வினைகள் வேதி சமநிலையை அடைவதில்லை. வினைப்படு பொருள் மற்றும் வினைவிளை பொருட்களின் செறிவு வேறுபடலாம். இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மூணு கான்செப்ட் மட்டும் எடுத்துக்கலாம். அது மூணும் பார்த்தா வேதி சமநிலையுடன் ஒத்து காணப்படுகிறது. பாருங்கள், வேதி சமநிலை இயக்கத்தன்மையுடையது. வேதி சமநிலைகள் நம்மளுக்கு தெரியும், முன்னோக்கு வினையும் பின்னோக்கு வினைகளின் வேகம் சமமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது ஒரு மீளா வினை. மீளா வினையில் வந்து வேதி சமநிலையை நம்ம பார்க்க முடியாது, மீள் வினையில் தான் பார்க்க முடியும். ஸோ அப்போ மீளா வினைகள் வேதி சமநிலையை அடைவதில்லை. அப்போ வேதி சமநிலையை பற்றிய கூற்றுகளில் இந்த மூன்றுமே சரியாக இருக்கிறது. அப்போ ஆன்சர்னு சொல்லும்போது இந்த மூணும் சேர்ந்து கொடுத்துருக்கிற அ அப்படிங்கிறதா இதனுடைய விடையாக இருக்க முடியும். ஓகே, அடுத்ததாக பார்க்க போகிறோம் ஆறாவது கொஸ்டின். எக்ஸ் எஸ் ப்ளஸ் டூ ஹெச்சிஎல் ஆக்வஸ் கியூஸ் எக்ஸ்இஎல் டூ ஆக்வஸ் ப்ளஸ் ஹெச் டூ கேஸ் என்ற ஒற்றை இடப்பயிற்சி வினையில் எக்ஸ் என்பது எதனை குறிக்கிறது? ஓகே, இப்போ இந்த வினைக்கு வரலாம். எக்ஸுங்கிறது ஒரு ஹெச்சிஎல் கூட வினை புரிந்து ஹைட்ரஜன் கேஸை வெளியே விடுது. ஒரு தனிமம் அமிலத்துடன் வினை புரிந்து ஹைட்ரஜன் கேஸை வெளியே விடணும்னா கண்டிப்பாக அது ஒரு உலோகமாக தான் இருக்கும். அதுதான் ஆப்ஷனாக கீழே கொடுத்துருக்காங்க. ஜிங்க் கொடுத்துருக்காங்க, தமிழில் சொன்ன துத்தநாகம், ஏஜி சில்வர், சியு தாமிரம், எம்ஜி மெக்னீசியம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா சில்வரும் தாமிரமும் கண்டிப்பாக ஹைட்ரோக்ளோரிக் அமிலமோ எந்த அமிலத்துடனும் ஹைட்ரஜன் வாயுவை இடப்பயிற்சி செய்ய முடியாது. அப்போ அதை நம்ம ஆப்ஷன்லேருந்து எடுத்துடலாம். மீதி இருக்கிற ரெண்டு ஆப்ஷனும் கண்டிப்பாக வினைத்திறன் மிக்கது. அப்போ அதை ரெண்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் பார்க்கும்போது நம்பர் 1 மற்றும் 4 அப்போ செடன் எம்ஜி. அப்போ இதுதான் ஆன்சர். 1 மற்றும் 4 விடையாக கொண்ட இ தான் இதனுடைய ஆன்சராக வருகிறது. அடுத்தது பார்க்க போகிறோம் ஏழாவது கொஸ்டின். பின்வருவனவற்றில் எது தனிமம் மற்றும் தனிமம் கியூஸ் சேர்மம் வகை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. உனக்கு ஒரு சேர்மத்தை கொடுத்தா அது சேர்மமா இல்லைனா தனிமத்தை தனிமமா அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியணும். நம்மளுக்கு இயற்கையிலேயே நம்மளுக்கு நிறைய தனிமங்களை பீரியாடிக் தனிம வரிசை அட்டவணையில் உங்களுக்கு அட்டவணைப்படுத்தியிருக்காங்க. நியர்லி 118 தனிமங்கள் இருக்குது. அதனுடைய குறியீடுகள்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்துக்கும் தெரியணும் தேவையில்லை. முதல்ல இருக்கிற 20 தனிமங்களுக்காச்சு உனக்கு கண்டிப்பாக குறியீடு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தனிம வரிசை அட்டவணையில் இருக்கிறது எல்லாம் தனிமங்கள். இப்போது தனிமம் ப்ளஸ் தனிமம் நல்லா ஈக்குவேஷன் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நீ கவனித்தினா தனிமம் ப்ளஸ் தனிமம் அப்படின்னு பார்க்கும்போது உனக்கு வந்து இ ஆப்ஷன் இதில் இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா இல வந்து கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற ஒரு சேர்மத்தை கொடுத்துட்டாங்க. அப்போது ஏழாவதுக்கு இ தான் ஆன்சர். தனிமம் ப்ளஸ் தனிமம் கியூ சேர்மம் வகையல்ல என்பதற்கு விடை 2CO கேஸ் ப்ளஸ் O2 கேஸ் கியூஸ் 2CO2 அப்படிங்கிறதா இதனுடைய விடை. இ தான் இதனுடைய விடை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம் எட்டாவது கொஸ்டின். பின்வருவனவற்றில் எது வீழ்படிவாதல் வினையே குறிக்கிறது? ஓகே, ஸோ வீழ்படிவாதல் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சாலிட் ஃபார்ம் ஆகணும். எது கூட ஒரு ஆக்வஸ் சொல்யூஷன் கூட ஃபார்ம் ஆகணும். அதாவது ரெண்டு நீர்ம கரைசலை சேர்க்கும் பொழுது ஒன்று தனிமமாக வீழ்படிவாகும், இன்னொன்று அந்த நீரில் கரைந்து விடும். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்துன்னு பார்த்தோன்னா வினைப்படு பொருளை ஃபஸ்ட்டு பாருங்கள். வீழ்படிதல் வினையில் ரெண்டுமே சாலிட். அப்போ வீழ்படிதல் நடைபெறுவதற்கு தேவை நடைபெறுவதற்கு சாத்தியமே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து லிக்யூடாக இருக்குது, இன்னொன்று ஆக்வஸ் கொடுத்துருக்காங்க, நீரில் கரைந்து காணப்படுகிறது, இன்னொன்று நீராகவே இருக்கிறது. அப்போனா அதுவும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எஸ் சாலிடாக இருக்குது, இன்னொன்று வந்து ஆக்வஸாக இருக்குது. அதாவது ஒரு வினைப்படு பொருள் திண்மமாகவே வீழ்படிவாகிறது, இன்னொரு வினைப்படு பொருள் நீர்ம நிலையில் நீரில் கரைந்து காணப்படுகிறது. அப்போ இ தான் இதனுடைய ஆப்ஷன். ஸோ எட்டாவது குரிய விடை இ. ஏ ஆக்வஸ் ப்ளஸ் பி ஆக்வஸ் கியூஸ் சி சாலிட் ப்ளஸ் டி ஆக்வஸ். ஓகே, அடுத்தது பார்க்க போகிறோம் 9. ஒரு கரைசலின் பிஹெச் மதிப்பு 3 எனில் அதன் ஓஹெச் ஹைட்ராக்சைடு அயனி செறிவு என்ன அப்படிங்கிறது இதனுடைய கொஸ்டின். ஸோ பிஹெச் மதிப்பு 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிஹெச் மதிப்பு 3னா நம்ம வந்து H+PHOH=14 ஃபார்முலா உனக்கு தெரியணும். அப்போ இது வந்து ஹைட்ராக்சைடு அயனியை பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம பிஓஹெச் தெரிந்தால் மட்டுமே ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவை கண்டுபிடிக்க முடியும். அதனால PH+POH=14. அப்போ 14லேருந்து 3 கழிச்சனா உனக்கு பிஓஹெச் கிடைத்து விடும். ஸோ 14-3=11. இந்த 11 என்பது பிஓஹெச். ஓகேயா, இப்போ ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த பவரில் எழுதணும் 10^-11m. அப்போ 9வதுக்குரிய ஆன்சர்
ஓஹெச் உடைய ஹைட்ராக்சைட் அயனி செறிவு இஸ் ஈக்குவல் டு 10^-10^-பி ஓஹெச். அப்போ ஆன்சர் 10^-11 m இ தான் ஆன்சர். 10th கொஸ்டின், தூளாக்கப்பட்ட CaCO3 கட்டியான CaCO3-ஐ விட தீவிரமாக வினைபுரிகிறது, காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்குரிய காரணம், கட்டியாக இருந்தால் அதனுடைய புறப்பரப்பு கம்மியாக இருக்கும், தூளாக்கி இருந்தால் புறப்பரப்பு அதிகமாக இருக்கும். இப்போ 10th விடை, ஃபஸ்ட்டு ஆன்சர் அதிக புறப்பரப்பளவு என்பது தான் இதற்குரிய விடையாக உள்ளது. அடுத்ததாக பார்க்க போகிறோம், கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதில் அமிலம் மற்றும் காரத்திற்கு இடையான வினை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, அமிலமும் காரமும் வினை புரிந்தாலே நம்மளுக்கு என்ன தெரியும், இதனுடைய வினை வந்து நடுநிலையாக்கல் வினை என்று பெயர். அமிலம் மற்றும் காரத்திற்கான இடையான வினை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. அமிலமும் காரத்துக்கும் இடையான வினை என்னது, நடுநிலையாக்கல் வினை என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, அடுத்தது பார்க்க போகிறோம், ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் லித்தியம் உலோகம் வினைபுரியும் போது டேஷ் வாயு வெளியேறுகிறது. நாட் ஒன்லி லித்தியம், எந்த உலோகங்கள் ஹைட்ரோக்ளோரிக் அமிலமோ எந்த அமிலத்துடன் வினைபுரிந்தால் நம்மளுக்கு தெரியும், ஹைட்ரஜன் வாயு வெளியேற்றப்படுகிறது. ஸோ இது 2nd கொஸ்டின்குரிய ஆன்சர், ஹைட்ரஜன். அடுத்தது பார்க்க போகிறோம், 3rd வினா பார்க்கலாம், பனிக்கட்டி உருகுதல் செயலில் நிகழும் சமநிலை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. பனிக்கட்டி உருகுதல், பனிக்கட்டி உருகியதாக மாறும், நீராக மாறும், அதில் எந்த விதமான வேதி மாற்றமும் இல்லை. அப்போ இதனுடைய விடை இயற்பியல் சமநிலை, இயற்பியல் சமநிலை. ஓகே, அடுத்தது 4th கொஸ்டின், ஒரு பலசாரின் pH மதிப்பு 5.6, இதனுடன் நீர்த்த சுண்ணாம்பு சேர்க்கும் போது அதன் pH மதிப்பு டேஷ் ஆகிறது. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும், பலசாறு அப்படின்னா ஒரு அமிலம், ஓகே, அதனுடைய pH மதிப்பு 5.6, pH உடைய மதிப்பு 7 கீழே இருந்தால் அமிலம், 7 மேலே இருந்தால் காரம். ஓகேயா, இப்போ நம்ம வந்து என்ன ஆட் பண்ணுறோம், நீர்த்த சுண்ணாம்பு ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அதனுடைய pH மதிப்பு என்னஞ்சிட்டே இருக்கும், அதிகமாகி கொண்டே போகும். ஸோ பழச்சாரின் pH மதிப்பு 5.6, இதனுடைய நீர்த்த சுண்ணாம்பு சேர்க்கும்போது இதனுடைய pH மதிப்பு அதிகமாகிறது. இதுதான் இதனுடைய விடை. அடுத்தது பார்க்க போகிறோம், 5th கொஸ்டின், 25 செல்சியஸ் வெப்பநிலையில் நீரின் அயனி பெருக்கத்தின் மதிப்பு என்ன. இது புக்கிலேயே உங்களுக்கு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய மதிப்பு 1×10^-14 மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். நீ கண்டிப்பாக கரெக்டாக அதனுடைய அளவோடு இது கரெக்டாக எழுதணும், 1×10^-14 வந்துட்டு போட்டால் ஆன்சர் கிடையாது, அது கூட சேர்ந்து அழகையும் நீ குறிப்பிட்டு எழுத வேண்டும். அடுத்தது, மனித ரகத்தின் பொதுவான pH மதிப்பு என்ன. pH மதிப்பு மனிதனுடைய பிளட்டுக்குரிய pH மதிப்பு 7.4, இதுக்கு வந்து நீ சென்டிமீட்டரோ மீட்டரோ போட்டக்கூடாது, pH வந்து ஒரு எண், முழு எண் ஆகும், அதனால் 7.4 அப்படிங்கிறது இதனுடைய விடை. அடுத்தது, மின்னார் பகுப்பு என்பது டேஷ் வகை வினையாகும் அப்படிங்கும்போது, மின்னார் பகுப்பு கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டியை வச்சு ஒரு சேர்மத்தை நம்ம உடைக்கிறோம், அதனால் இது ஒரு சிதைவு வினை ஆகும், மின்னார் பகுப்பு என்பது ஒரு சிதைவு வினையாகும். தொகுப்பு வினைகளில் உருவாகும் வினை விளை பொருட்களின் எண்ணிக்கை, தொகுப்புனா சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம், ரெண்டு பொருள் சேர்ந்து உருவாகிற வினை, வினை விளை பொருட்களின் எண்ணிக்கை 1 ஆகும். இது 8th கொஸ்டினுக்கான ஆன்சர். 9th கொஸ்டின், வேதி எரிமலை என்பது டேஷ் வகை வினைக்கு எடுத்துக்காட்டு. வேதி எரிமலை அப்போ நம்மளுக்கு எப்படி வருது, நிறைய சிதைவுட்டு வெப்பம் வெளியேற்ற வருகிறது, அதனால் அதுக்கு பேர் வேதி சிதைவு வினை, வேதி சிதைவு வினை ஆகும். அடுத்தது, ஹைட்ரஜன் அயனி நீரில் கரைவதால் உருவாகும் அயனி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. விடை, ஹைட்ரோனியம் அயனி. ஹைட்ரஜன் அயனியை நீரில் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, H2O மாலிக்குள் வந்து H+ சுற்றி உட்காந்துக்கும், அப்போ என்ன ஆயிரும், H3O+ மாறிடும், அந்த H3O+க்கு பேர் தான் ஹைட்ரோனியம் அயனி. அடுத்தது, சரியா தவறா, தவறு எனில் கூச்சினை திருத்துக. சில்வர் உலோகம் நைட்ரிக் அமிலத்தின் ஹைட்ரஜன் வாயுவை இடப்பயிற்சி செய்ய வல்லது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது சரியா தவறா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக இது சரியில்லை, ஏன்னா சில்வர் உலோகம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஹைட்ரஜனை இடப்பயிற்சி செய்யாது. தவறு அப்படிங்கிறதுக்கு ஒரு மதிப்பெண் கொடுக்கலாம், சில்வர் உலோகம் நைட்ரிக் அமிலத்தில் ஹைட்ரஜன் வாயுவை இடப்பயிற்சி செய்ய முடியாது அப்படின்னு எழுதணும், செய்ய முடியாது அப்படின்னு எழுதுனா உனக்கு தெரியும். எதுலாம் ஹைட்ரஜன் வாயுவை இடப்பயிற்சி செய்யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக சில்வர், தாமிரம், கோல்டு, பிளாட்டினம், இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற உலோகங்கள்லாம் என்ன செய்யாது, ஹைட்ரஜன் வாயுவை நீரிலையும் கரையாது, ஹைட்ரஜன் வாயுவை இடப்பயிற்சியும் செய்யாது. அடுத்தது, 2nd,
SO3CO2 NO2 போன்ற வாயுக்கள் கரைந்துள்ள மழைநீரின் பிஹெச் மதிப்பு 7 விட குறைவு கண்டிப்பாக. ஏன்னா இது கரைஞ்சிருந்தா அந்த நீர் எப்படி இருக்கும், நம்மளுக்கு அமிலமாக மாறி போயிடும். அப்போ அமிலத்தினுடைய பிஹெச் மதிப்பு கண்டிப்பாக 7 விட குறைவு. சரி, அடுத்தது ஒரு மீள் வினையின் சமநிலையில் வினை விளை மற்றும் வினைப்படு பொருட்களின் செறிவு சமமாக இருக்கும். கரெக்டு, ரெண்டுக்கும் சமமாக தான் இருக்கும். ஸோ இது சரி. ஒரு மீள் வினையின் சமநிலையில் வினை விடை மற்றும் வினைப்படு பொருட்களின் செறிவு சமமாக இருக்கும் என்பது சரியான விடையாக உள்ளது. அடுத்தது பார்க்க போகிறோம், ஒரு மீள் வினையில் ஏதேனும் ஒரு வினை விளைப்பொருளை அவ்வப்போது நீக்கும் போது வினையின் விளைச்சல் அதிகரிக்கும். கண்டிப்பாக. ஒரு மீள் வினை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, வினைப்படு பொருள் ஃபார்ம் ஆன உடனேயே திருப்பி பின்னோக்கு வினை நடைபெற ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணணும், அந்த வினைப்படு பொருள் ஃபார்ம் ஆக அதை அந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டே ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதனுடைய விளைச்சல் அதிகமாக கிடைக்கும். ஸோ சரி. அடுத்தது, பிஹெச் தாளை ஒரு கரைசலில் நனைக்கும் பொழுது மஞ்சளாக மாறுகிறது, எனவே அக்கரைசல் காரத்தன்மை உடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது பிஹெச் உனக்கு சோதனை நீங்கள் லேப்லலாம் செஞ்சு பார்க்கலாம். மஞ்சளாக மாறிச்சுன்னா அது அமிலத்தன்மையுடையது, காரம் கிடையாது. காரம்னா நல்லா டார்க்கு க்ரீன் அந்த கலருக்கு போயிடும். ஸோ மஞ்சளாக மாறிச்சுன்னா அது ஒரு அமிலம். அப்போ தவறுன்னு எழுதிட்டு நீ அது பிஹெச் தாளை ஒரு கரைசலில் நினைக்கும் போது மஞ்சளாக மாறுகிறது, எனவே அக்கரைசல் ஒரு அமிலத்தன்மை கொண்டதுன்னு எழுதணும். ஓகேயா? இது வந்து நம்ம பொருத்தமான விடையடி கோடிட்ட இடங்களை நம்ம நிரப்புக பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம சுருக்கமான விடையடிக்கு போகலாம். சுருக்கமான விடையளி என்பது உனக்கு 2 மதிப்பெண்ணாகவும் இருக்கலாம், கொஞ்சம் விரிவானா 4 மதிப்பெண்ணாகவும் இருக்கலாம். ஸோ நீ மதிப்பெண்ணுக்கு ஏற்றவாறு நீ விடையை அளிக்க வேண்டும், அதுதான் முக்கியம். பொட்டாசியம் குளோரைடு நீர்க்கரைசல் சில்வர் நைட்ரேட் நீர்க்கரைசலுடன் சேர்க்கும் பொழுது வெண்மநிற வீழ்படிவு உண்டாகிறது, இவ்வினையின் வேதி சமன்பாட்டை தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேதி சமன்பாடுனாலே எல்லாருக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கும், ரொம்ப மிக எளிது வேதி சமன்பாடு எழுதுறது. ஸோ பொட்டாசியம் குளோரைடு KCl ஆக்வஸ் ப்ளஸ் சில்வர் நைட்ரேட் AgNO3 ஆக்வஸ் கியூஸ் AgCl S ப்ளஸ் KNO3 ஆக்வஸ். ஓகே, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு சாலிடா ஃபார்ம் ஆகுது, அதனால இது ஒரு வீழ்படிவு வினை. வீழ்படிவு வினையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ப்ராக்கெட்டில் அது ஒரு நீர் கரைசல்ங்கிறத குறிக்கணும். அதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்காங்க KCl ஆக்வஸ். ஆக்வஸ் தான் அர்த்தம்னா KCl ஒரு நீர் கரைசல், AgNO3 ஒரு நீர் கரைசல். இரண்டு நீர் கரைசலையும் சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு AgCl அப்படிங்கிற வெண்மை நிற வீழ்படிவு கிடைக்கிறது. ஸோ அதனால தான் இது டவுன்வேர்டாக உனக்கு ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க, AgCl சாலிடு கூட. இது ஒரு வீழ்படிவு வினை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், வெப்பநிலை உயர்த்தும் பொழுது ஒரு வினையின் வேகம் அதிகரிக்கிறது. அவங்களே ஆன்சர் சொல்லிட்டாங்க, ஏன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது என்ன நடக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு வினை நடக்கும்னா வினைப்படு பொருள் வந்து வினை விளைப்பொருளாக மாறணும். வினைப்படு பொருள் இருக்கிற பிணைப்புகள் எளிதில் உடையணும். உடையணும்னா நம்ம கண்டிப்பாக வெப்பநிலையை அதிகரிக்கலாம். ஸோ வெப்பநிலை அதிகரிக்கும் போது வினைப்படு பொருளின் பிணைப்புகள் எளிதில் உடைந்து வினையின் வேகம் அதிகரிக்கின்றது. இதுதான் இதனுடைய விடை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், சேர்க்கை அல்லது கூடுகை வினை வரையறு வெப்ப உமிழ் சேர்க்கை வினைக்கு எடுத்துக்காட்டு தருக. ஓகே, சேர்க்கை வினை எல்லாருக்கும் தெரிஞ்சது, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வினைப்படு பொருட்கள் இணைந்து ஒரு சேர்மம் உருவாகும் வினை சேர்க்கை வினை அல்லது கூடுகை வினை எனப்படும். ஓகே, ரெண்டு வினைப்படு பொருட்கள், இந்த ரெண்டு வினைப்பொருட்கள் S+O2 கியூஸ் SO2, இது வந்து என்னது, S-னா கந்தகம். கந்தகம் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கந்தக டை ஆக்சைடாக மாறுகிறது. இப்படி மாறும்போது புதிய பிணைப்புகள் உருவாகிறதுனால ஆற்றல் வந்து வெப்பமாக வெளியேற்றப்படுகிறது. இது ஒரு சேர்க்கை வினைக்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேயா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், மீள் மற்றும் மீளா வினையை வேறுபடுத்துக அப்படின்னு பார்க்க போகிறோம். மீள் வினை தகுந்த சூழ்நிலையில் முன்னோக்கு வினையும் பின்னோக்கு வினையும் நடைபெறும். எது, மீள் வினை. மீளா வினையில் முன்னோக்கு வினை மட்டுமே நடைபெறும். ஓகேயா? ரெண்டாவது கொஸ்டின், முன்னோக்கு வினை பின்னோக்கு வினைகள் ஒரே நேரத்தில் நடைபெறும், அதுதான் மீள் வினை. இது அப்படி கிடையாது, ஒரே நேரத்தில் நடைபெறாது, ஒரே திசையில் மட்டுமே நடைபெறும். இங்கே வந்து இரு திசையில் நடைபெறும் கூட எழுதிக்கலாம் நீங்கள். இங்கே ஒரே திசையில் மட்டுமே நடைபெறும் வினை முன்னோக்கு வினையாக உள்ளது. ஓகேயா? அடுத்தது, வினையானது சமநிலை அடையும், வினையானது சமநிலை அடையாது. மீள் வினை மெதுவாக நடைபெறும், மீளா வினை வேகமாக நடைபெறும். இதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 5 பாயிண்ட், 4 மார்க் கேட்டால் 4 பாயிண்ட் எழுதணும், 2 மார்க்கில் கேட்டால் 2 பாயிண்டில் எழுதணும். ஓகேயா? இது கூட நீங்கள் புக்கில் தேபர் காலமாகவே கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஈஸியாக பார்த்து படிச்சுக்கலாம். இதான் மீள் வினை மற்றும் மீளா வினைகளை வேறுபடுத்துக. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம், விரிவான விடையளி. வெப்ப சிதைவு வினைகள் என்பது யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா?
ஸோ வெப்ப சிதைவு வினைகள், முதல்ல சிதைவு வினைகள்லாம் என்ன எடுத்து கட்டு கொடுத்துடணும். அப்புறம் வெப்ப அதுக்குரிய சமன்பாடோடு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் போல வரையறை கொடுத்துட்டு அப்புறம் அந்த சமன்பாடோடு கொடுக்கணும். ஓகேயா? ஒரு சேர்மம் வெப்பத்தை உட்கொண்டு சிதைவுற்று இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மூலக்கூறுகளாக மாறும் வினை வெப்ப சிதைவு வினை எனப்படும். ஓகேயா? ஒரு சேர்மத்தை நம்ம உடச்சி ரெண்டு சேர்மமாக மாற்றோம், இதுக்கு பேர் வெப்ப சிதைவு வினை. இதுக்கு தேவையான காரணி வந்து வெப்பம், அதனால இது பேர் வெப்ப சிதைவு வினை. ஓகே, எடுத்துக்காட்டு இப்போ மெர்க்குரி 2 ஆக்சைடு எடுத்துக்கலாம், அதை வந்து நான் சூடுபடுத்துகிறேன். அப்படி சூடுபடுத்தும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மெர்க்குரியும் ஆக்சிஜனும் கிடைக்குது. அப்போ மெர்க்குரி ஆக்சைடுங்கிற ஒரு சேர்மம் சிதைவுட்டு நம்மளுக்கு இரண்டு தனிமத்தை குடிக்கிறது. 2HgOs gives 2Hg+O2 அப்படிங்கிறத ரெண்டு தனிமங்களை கொடுக்குறது. அப்போ இது சேர்மத்தில் இருந்து தனிமம் தனிமம் வகையை சேர்ந்ததாகும். ஓகே, அடுத்தது கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் போது அது சிதைவுட்டு கால்சியம் ஆக்சைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடாக மாறுகிறது. இவ்வினை சேர்மத்தில் இருந்து சேர்மம் சேர்மம் என்ற வகையை குடிக்கிறது. ஓகேயா? இப்போ CaCO3ங்கிறது சேர்மம், அப்போ சிதைவுறுதா? சிதைவுட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ரெண்டு சேர்மத்தை கொடுக்குறது, CaOs ப்ளஸ் CO2 கேஸ். அப்போது இது சேர்மத்தில் இருந்து சேர்மம் சேர்மம் என்ற வகையை சார்ந்ததாக கருதப்படுகிறது. இது வெப்ப சிதைவு வினைக்கு இரண்டாவது எடுத்துக்காட்டு. முதல்ல பார்த்தது சேர்மத்திலிருந்து தனிமம் தனிமம் கிடைக்கிறது, இது சேர்மத்திலிருந்தே சேர்மம் சேர்மம் கிடைக்கிறது. ஓகே, அடுத்ததாக பார்க்க போகிறோம் ரெண்டாவது கொஸ்டின், இரட்டை இடப்பெயர்ச்சி வினையின் வகைகளை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஓகேயா? இப்போ இரட்டை இடப்பெயர்ச்சினா என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருங்க, அதுக்கப்புறம் அதனுடைய வகைகள் ரெண்டு இருக்குது அதை சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் நிறைவாயிரும். இரண்டு சேர்மங்கள் வினைபுரியும் பொழுது அவற்றின் அயனிகள் பரிமாறிக்கொள்ளப்படுமானால் அவ்வினை இரட்டை இடப்பெயர்ச்சி எனப்படுகிறது. அவை இரண்டு வகைப்படும். அடுத்த ரெண்டு வகை பார்க்கும்போது வீழ்படிவாக்கல் வினை, நடுநிலை ஆக்கல் வினை. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வீழ்படிவாக்கல் வினைனா என்னன்னு சொல்லிடலாம். ஏற்கனவே நிறைய பார்த்து தான் வந்திருக்கும், பார்க்கலாம். இரு சேர்மங்களின் நீர்க்கரைசைகளை கலக்கும் போது அவை வினை புரிந்து நீரில் கரையாத ஒரு விளைபொருளும் நீரில் கரையும் ஒரு விளைபொருளும் தோண்டினால் அவ்வினை வீழ்படிவாக்கல் வினை எனப்படும். அடுத்து நடுநிலையாக்கல் வினை, இங்கு ஒரு அமிலமும் காரமும் வினை புரிந்து உப்பும் நீரும் கிடைக்கின்றது. சோடிய ஹைட்ராக்சைடு கரைசலில் கூட ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் சேர்ந்து நம்ம வினை புரியும் பொழுது நம்மளுக்கு இந்த நடுநிலையாக்கல் வினை கிடைக்கிறது. NaOH ப்ளஸ் HCl கியூஸ் NaCl ப்ளஸ் H2O, இதுதான் நடுநிலையாக்கல் வினைக்குரிய எடுத்துக்காட்டு. இதில் என்ன பார்த்தீங்கன்னா சோடியம் இருக்குல்ல, NaOH உள்ள சோடியம் ஹைட்ரஜனை ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்திலிருந்து இடப்பெயர்ச்சி செய்யுது, அதனால இதுக்கு பேர் இடப்பெயர்ச்சி வினை. ஓகே, NaOH ப்ளஸ் HCl கியூஸ் NaCl ப்ளஸ் H2O, இதுதான் நடுநிலையாக்கல் வினைக்கான எடுத்துக்காட்டு. ஸோ இந்த வினைக்கு வந்து நீங்கள் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வீழ்படிவாக்கல் வினை, இன்னொன்று நடுநிலையாக்கல் வினை. வீழ்படியாக்கல் வினைக்கும் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கணும், அது ஏற்கனவே சொன்னேன், பொட்டாசியம் அயோடைடு மற்றும் லெட் நைட்ரைட் கரைசலை சேர்க்கும் பொழுது உனக்கு வந்து அதிலே இடப்பெயர்ச்சி தான் நடைபெறுகிறது, லெட் அயோடைடுங்கிற வீழ்படிவு கிடைக்கிறது, நடுநிலையாக்கலுக்குரிய வினை. அடுத்தது ஒரு வினையின் வேகத்தை பாதிக்கும் காரணிகளை விளக்குகள், மூணாவது விரிவான விடை. ஓகேயா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டிங், ஒரு 4-5 ஹெட்டிங் பார்க்க போகிறோம். வினைப்படு பொருளின் செறிவு, இதெல்லாம் 7 மார்க்கில் கூட நீ எழுதலாம். செறிவு அதிகரிக்கும் போது துகள்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதனால் அவைகளுக்குடைய மோதல்களும் அதிகரிக்கும், எனவே வினையின் வேகம் அதிகரிக்கும். வினைப்படு பொருளின் செறிவு நீ அதிகரித்தேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக என்ன செய்யும், வினையின் வேகம் மிக வேகமாக நடைபெறும். எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா துத்தநாக துகள்கள் வந்து 1M ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை விட 2M ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் மிக விரைவாக வினைபுரியும். ஸோ 1M என்னது, 2M செறிவு அதிகம், அப்போ அதிகமாக வினைபுரியும். ஓகே, அடுத்தது வினைப்படு பொருளின் தன்மை, வினைப்படு பொருட்களின் இயல்பு வினை வேகத்தை பாதிக்கிறது. எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை விட அசிட்டிக் அமிலத்துடன் மெதுவாக வினைபுரியும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அசிட்டிக் அமிலனுடைய வீரியம் மிக குறைவாக இருக்கும், மிக குறைந்த அமிலம், அதனால வீரியம் குறைந்த அமிலம், அதனால மெதுவாக நடைபெறும். அடுத்தது அழுத்தம், அழுத்தங்கும் போது வாயு நிலையில் உள்ள வினைப்படு பொருட்களின் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது வினையின் வேகம் அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரித்தாலும் வினையின் வேகம் அதிகரிக்கும், அழுத்தத்தை அதிகரித்தாலும் வினையின் வேகம் அதிகரிக்கும். ஸோ வாயு நிலை, இதுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொன்னீங்கன்னா சோடா பாட்டிலில் என்ன சொல்கிறோம், தண்ணிக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடை கரைக்கணும், சும்மா கரைச்சிங்கன்னா அது கரையாது. என்ன செய்வாங்க, அதிகமாக அழுத்தத்தை கொடுத்து கரைக்கும்போது அது மிக விரைவாக கலக்கப்படுகிறது. அடுத்தது லாஸ்ட்டு வினையூக்கி, வினையில் நேரடியாக ஈடுபடாமல் வினையின் வேகத்தை மட்டுமே அதிகரிக்கிற ஒரு பொருளுக்கு பேர் தான் வினையூக்கி. எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா
மேக்னீஸ் டைஆக்சைடு தான் வினையூக்கியாக செயல்படுகிறது, எதில் ஆக்சிஜன் தயாரித்தல. அது வெறுமையாக பொட்டாசியம் குளோரைட்டை சூடுபடுத்தினா உனக்கு ஆக்சிஜன் வாயு ரொம்ப குறைவாக கிடைக்கும். இதே நீ மேக்னீசியம் டைஆக்சைடு சேர்த்து சூடுபடுத்தினால் மிக விரைவாக இந்த வினை நடைபெறுகிறது. அடுத்தது வினைப்படு பொருட்களின் புறப்பரப்பளவு. கட்டியான வினைப்படு பொருட்களை விட அதிகமாக தூளாக்கப்பட்ட வினைப்படு பொருட்கள் மிக வேகமாக வினைபுரியும். இது எல்லாருக்கும் தெரியுது. கல்சியம் கார்பனேட்டை வந்து கட்டியாக போட்டு தண்ணியை ஊற்றி கரைச்சா கூட கரைக்காது. இதை இதை நீ பவுடராக்கி போட்டு கரைச்சுன்னு வச்சுக்கோயேன், மிக விரைவில் அது கரைந்து விடும். ஸோ புறப்பரப்பு ரொம்ப முக்கியம். அடுத்த நாலாவது க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். அன்றாட வாழ்வில் பிஹெச் எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது? ஓகே, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா ஆர்கன்லேயும் பிஹெச் அப்படிங்கிறது முக்கியமான செயல்பாடு. நம்ம உடலே 7-7.8 வரை உள்ள எல்லைக்குள்ளே தான் நம்ம செயல்படுது. ஸோ உயிரினங்கள் ஒரு இந்த குறுகிய இந்த பிஹெச்சை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். எடுத்துக்காட்டு, மனித இதயத்தின் ரத்தம் 7.35 முதல் 7.45, இதிலேருந்து நீ கொஞ்சம் குறைச்சாலோ இல்லை அதிகரித்தாலோ அது என்ன செய்யும், நோயே உண்டாக்கிரும். ஓகேயா, இப்போ அடுத்த ஆர்கன் போகலாம், இறப்பை. இறப்பையில் நம்ம உணவு எளிதில் செரிமானம் அடைவதற்காக ஒரு வாயு இருக்குது, ஒரு அமிலம் செரிக்கப்படுகிறது, அதுக்கு பேர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து நமக்கு சரியான செரிமானம் இல்லாத போது வயிற்றில் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும், சுரந்து வலியையும் எரிச்சலையும் ஏற்படுத்தும். ஸோ நம்மளுடைய பிஹெச் இறப்பையில் 2 தான் இருக்கணும், அதுக்கு கூட இருக்கக்கூடாது. அடுத்தது மனித உமிழ்நீரின் பிஹெச் மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 6.5-7.5 வரை இருக்குது. இது குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம பற்களில் இருக்கிற எனாமல் வந்து கெட்டு போய் நம்மளுக்கு பரிசிதைவு ஏற்படும். ஸோ இதையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். அடுத்தது மண்ணின் பிஹெச். விவசாயத்திற்கு மண்ணின் பிஹெச் மிக முக்கியத்துவம். சிட்ரிக் அமிலம் கொண்ட பழங்கள் சற்று காரத்தன்மை உள்ள மண்ணிலும், நெல் அதிக அமிலத்தன்மை கொண்ட மண்ணிலும், கரும்பு நடுநிலைத்தன்மை கொண்ட மண்ணிலும் வளர்கிறது. அப்போ மண்ணின் பிஹெச் ரொம்ப முக்கியம் விவசாயத்திற்கு. மழைநீரின் பிஹெச், மழைநீருங்கிறது நியூட்ரல், 7 தான் இருக்கணும். இதை இது நம்மளுடைய காய்ச்சல பொல்யூஷன் அதிகமாக இருக்கும்போது இந்த காய்ச்சல உள்ள கார்பன் டை ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடெலாம் கரைந்து நம்மளுக்கு அமிலமலையை உருவாக்குகிறது. இப்போ நம்ம அமிலமலை வந்து பிஹெச் வந்து குறைஞ்சிரும். இந்த அமிலமலை நம்ம நீர்நிலைகளை சேரும்போது அங்கே வந்து நீர் வாழ் உயிரினங்களுடைய வாழ்வு பாதிக்கப்படுகிறது. இதுதான் நம்மளுடைய பிஹெச்சுடைய அன்றாட செயல்பாடு. அடுத்து லாஸ்ட் க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். வேதி சமநிலை என்றால் என்ன, அதன் பண்புகள் யாவை? வேதி சமநிலை என்பது ஒரு மீள் வேதிவினையின் வினைபடு பொருள் மற்றும் வினை விளைபொருளின் செறிவில் எந்த மாற்றமும் நிகழாத நிலை தான் வேதி சமநிலை ஆகும். இந்த சமநிலையுடைய பண்புகள், இது டெஃபினிஷன் அப்படியே எழுதிக்கோ, சமநிலையுடைய பண்புகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். வேதி சமநிலையில் முன்னோக்கு வினையின் வேகமும் பின்னோக்கு வினையின் வேகமும் சமம். நேரத்தை பொறுத்து அழுத்தம், செறிவு, நிறம், அடர்த்தி, பாகுநிலை போன்றவை மாறாது. இது 2 பாயிண்ட். அடுத்து 3வது பாயிண்ட், வேதி சமநிலை என்பது ஒரு இயங்கு சமநிலை, எல்லாருக்கும் தெரியும். அதனால் முன்னோக்கு வினையும் பின்னோக்கு வினையின் தொடர்ந்து நிலையாக நடந்து கொண்டிருக்கும். இயற்பியல் சமநிலையில் அனைத்து நிலைமைகளும் மாறாத கன அளவு. இயற்பியல் சமநிலைன்னா எல்லாருக்கும் தெரியும், பனிக்கட்டி நீராக மாறுவதோ நீர் நீராவியாக மாறுவதோ, எவ்வளோ நீர் எடுத்துக்கோமோ அதே அளவு நீராவி தான் நம்மளுக்கு மூடிய கலனில் ஹீட் பண்ணும்போது கிடைக்கும். அதனால் அதனுடைய இயற்பியல் சமநிலையில் அனைத்து நிலைமைகளும் மாறாத கன அளவை பெறுகின்றன. ஸோ வேதி சமநிலை என்றால் என்ன, அதனுடைய பண்புகள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்கு இல்லைனா 7 மார்க் கொஸ்டினில் வந்து 7 மார்க் உங்களுக்கு தெளிவாக கிடைத்துவிடும். இதுதான் இந்த பாடத்தினுடைய மதிப்பீட்டு வினாக்கள். ஓகே, நம்ம எல்லாரும் வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்ம வெற்றியை அடைகிறதுக்கு நமக்கு மிக முக்கியமான ஆயுதம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்மளுடைய நம்பிக்கை. ஸோ இந்த நம்பிக்கையோடு நாம் போராடுவோம், கண்டிப்பாக வெற்றி அடையலாம். வாழ்த்துக்கள்.